ஹே காய்ஸ், வெல்கம் டு டெக் அண்ட் ஸ்பீக்கர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் A21S இப்போ இந்தியாவில் ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஜியோட மார்ட்டிப்பை கூகுள் அண்டு ஆப்பிள் ஸ்டோர்ஸில் லான்ச் இருக்கு. இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நூபியா ரெட் மேஜிக் 5S அதோட ப்ரைஸிங்கை பற்றியும் பார்க்க போகிறோம். ஒன்று நிறைய டெக் அப்டேட்ஸ் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் A21S இப்போ 1000 ரூபா கம்மியாக இருக்குது, அதுவும் 6GB வேரியண்ட்டுக்கு. இதுக்கு முன்னாடி அதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 18500 ரூபாய்க்கு இருந்தது. இப்போ இதோட கரண்ட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 17500 ரூபா. இது எதனால் இந்த ப்ரைஸ் கம்மி பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக சாம்சங்கோட M31S மொபைல் லான்ச் ஆக போகுது. அந்த மொபைலில் ஒரு 17000 இல்லை 18000 லான்ச் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் போய் சொல்லுங்கள். இந்த A21S அவ்வளோ பெரிய நல்ல ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சிடல, இது ஒரு டீசெண்டான மொபைல்னு சொல்லுவேன். நான் சைனீஸ் மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை சஜஸ்ட் பண்ணலாம் 17500 ரூபாய்க்கு. ஆனால் இந்த ப்ராசர் ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இதில் என்ன ப்ராசர் கொடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸினஸோட 850 ப்ராசர் கொடுத்துக்கிறாங்க. இது ஸ்னாப் ட்ராகன் 665 100 பெஞ்ச் ஸ்கோர் லோவாக தான் இருக்குது. இது 119000 கிட்ட தான் இதோட 102 பெஞ்ச் ஸ்கோர் இருக்குது. இதோட நான் ஸ்பெக்ஸை வச்சு தான் சொல்கிறேன், இந்த மொபைலை நான் யூஸ் பண்ணதில்லை. இந்த மொபைலை யாராச்சும் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த வீடியோ பார்க்குறவங்க கீழே போய் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ தான் இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறது மேலே ஒரு ஆல் நோட்டிஃபிகேஷன் வரும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். செகண்டாக நம்ம எதை பற்றி பார்க்க வரோன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெலோட எக்ஸ்ட்ரீம் இந்த ப்ராட்பேண்ட் பிளானை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஒரு செட்டப் பாக்ஸ் தான், ஏர்டெலோட எக்ஸ்ட்ரீம்ன்றது டாடா ஸ்கை மாரி. இதில் இன்னும் இப்போ ஒரு ஆஃபர் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கஸ்டமர்ஸுக்கு இதில் செக்யூரிட்டி பர்பஸ் கோசம் ரீஃபண்டபிள் 1500 ரூபா இதில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு Z5 ஒரு 3 மாதத்துக்கு தராங்க. அது கூடவே 1 மந்த்துக்கு 129 சேனல்ஸ் ஃப்ரீயாக தராங்க. இந்த காசு ரிட்டர்னபிள்னு சொல்கிறாங்க. கூடவே இதில் இந்த 129 சேனலையும் கொடுக்குறாங்க, இந்த Z5 கொடுக்குறாங்க. இது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் யூஸராக இருந்தால் நீங்கள் இதை போய் உங்கள் டீலர்ஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் எவ்வளோ இது ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 1500 ரூபா கட்டினதுக்கு வந்து GST அதெல்லாம் போக உங்களுக்கு 2000 ரூபா கிட்ட வருது. அது சுமாராக எவ்வளோ மணின்னு பார்த்தீங்கன்னா 1956 ரூபா நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும் இந்த பிளானுக்கோசரம். தேட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, VPN யூசர்ஸ்க்கான ஒரு அலர்ட்டான இப்போ சொல்ல போகிறேன். 7 VPNs அவங்களோட யூசர்ஸோட டேட்டாவை இப்போ வெப்சைட்டில் லீக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேருந்து எனக்கு ஒரு 3 வெப்சைட்டோட நேம் தெரியும், அதுவும் VPNோட நேம்ஸ். அது 3 VPNோட நேம்னு பார்த்தீங்கன்னா, UFO VPN, ரேபிட் VPN அண்ட் ஃபாஸ்ட் VPN. 1-4 VPN இருக்குது, அதோட பேர் எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த VPNஸ்லாம் யூசர்ஸோட டேட்டாவை 1.2 TB அளவுக்கு அவங்க வெப்சைட்டில் லீக் பண்ணிக்கிறாங்க. இந்த ஆப்ஸ்லாம் எங்கே மேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, இது சைனாவில் ஹாங்காங்கில் இதெல்லாம் மேக் பண்ணுது. அதனால் இப்போ இந்த ஆப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு யூஸ் பண்ண வேணான்னு சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா சைனீஸ் ஆப்ஸ் எப்பயுமே ஒரு ஆபத்தான ஆப் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப் எந்த கண்ட்ரீஸோட தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணுறதானாலும் 1-100 தடவை யோசித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாமே நம்மளுடைய டேட்டாஸை திருடி அவங்க சம்பாதிக்க தான் நினைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த டிக்டாக் கூட இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் பேன் பண்ணாங்க. அவங்க நம்மளோட டேட்டாஸை எவ்வளவோ யூஸ் பண்ணி இப்போ சம்பாரிச்சுருக்காங்க. ஃபுட்டாக நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸ் நாடோட லான்ச் ஈவெண்ட் இன்றைக்கி 7:30 இருக்குது. இந்த லான்ச் ஈவெண்ட்டில் அவங்க OnePlus Buds லான்ச் பண்ணுவாங்க, நிறைய லீக்கர்ஸ் எதிர்பார்த்துட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க கம்பெனி தரப்புலேருந்து, அமேசான் பேஜில். நேற்று தான் நான் என்னோடய டெக் அப்டேட் July 2020 போய் சொல்லியிருக்கேன். இந்த சைடில் போல் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூடவே இந்த மொபைலை பற்றி நான் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வியூ இன்றைக்கி 7:30 போடுறேன். வேணும்னா அந்த வீடியோவை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், அந்த மொபைலை வாங்க போகிறதா இருந்தால். ஃபிஃப்த்தாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் ஜியோ ரீசெண்டாக தான் அவங்களோட ஆன்வல் மீட்டை நடத்தி முடிச்சிருந்தாங்க. அந்த ஆன்வல் மீட்டில் நிறையவே லான்ச் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதில் சொன்னமாரி ஜியோ மார்ட்ன்ற ஒரு ஆப்பை இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோர்லையும் அதுக்கேற்ற ஆப்பிள் ஸ்டோர்ஸ்லையும் அவங்க லான்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த ஆப்பை வேணால் நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது 200 சிட்டிஸுக்கு அவங்களோட ஃப்ரீ டெலிவரி அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்தியா ஃபுல்லாகவே அவங்களோட சர்வீஸை எடுத்துன்னு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது டேரெக்டாக எதுக்கு காம்படிட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டுக்கு டேரெக்டாகவே காம்படிட் கொடுக்குறாங்க இந்தியாவிலேருந்து. இது அம்பானி தரப்புலேருந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக தான் அவர் World 10 Billionaires அவர் 6th position பிடிச்சார். இது மட்டும் இல்லாமல் இது இகாமர்ஸ் சைட்டில் இந்தியாவிலேருந்து வர ஃபஸ்ட் ஆப்புன்னு நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட் இருந்தது, அது ஃப்ளிப்கார்ட் நம்ம ஒன்றும் இல்லை, 50% ஷேருக்கு மேலே அமெரிக்கா சைட்டில் தான் இருக்குது. இது ஃபஸ்ட் டைமாக ஒரு இந்திய தரப்புலேருந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்னு நான் இது சொல்லுவேன். ஜியோ மார்ட் எப்படி இருக்குதுன்னு யூஸ் பண்ணி பார்த்து தான் ஃபியூச்சரில் சொல்ல முடியும். இதில் நிறையவே எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸை அவங்க எடுத்துன்னு வருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய கம்பெனிஸ்ட்டு
அக்ரிமெண்ட் போட்டுட்டு. சிக்ஸ்த்தாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎம். ஐபிஎம்க்கு இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் மூலிமா இந்த இயரோட செகண்ட் குவார்டரில் அவங்களுக்கு $2.07 அவங்களுக்கு ஒரு பர்சனோட ஷேர் மூலிமா அவங்களுக்கு கிடைக்கும்னு நினச்சிருந்தாங்க. அது இந்திய மதிப்பில் 150 ரூபா ஒரு பர்சனோட ஷேருக்கு கிடைக்கும்னு நினச்சிருந்தாங்க. அவங்க நினச்சதோட $2.18 இப்போ அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு குத்து மதிப்பாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 160 ரூபா. அவங்க நினச்சதோட 10 ரூபாயை எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் மூலிமா தான் அவங்க நிறையவே இந்த ப்ராஃபிட்டை கெயின் பண்ணிக்கிறாங்க. ஐபிஎம் ஐபிஎம்மில் இந்த க்ளவுட் ஸ்டோரேஜில் எவ்வளோ அவங்க ப்ராஃபிட் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6.3 பில்லியன். இது இந்திய மதிப்பில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 47,000 கோடி. இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் மூலியமாகவே யூசரோட டேட்டாவை அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மூலிமா அவங்க 47,000 கோடி அவங்க சம்பாரிச்சிக்கிறாங்க. இந்த யூசரோட டேட்டாவை வச்சு இந்தமாரி தான் நிறைய கம்பெனிஸ் அவங்க சம்பாரிச்சுட்டுருக்காங்க. இந்த செகண்ட் குவாண்ட்ரேட்டில் அவங்க நினச்சதோட 0.8% அவங்க ஷேர்ஸை எடுத்துக்கிறாங்க. இந்த செகண்ட் குவாண்ட்ரேட்டில் 2020 இந்த குவாரண்டைன் டைமில் சமந்தா நம்ம இதை பற்றி பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி மொபைல்ஸ். ரியல்மிட்டேருந்து இப்போ ரியல்மி C15 இப்போ இந்தோனேஷியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க July 28 அன்னைக்கு. இதோட பேட்டரி அண்ட் குவாட் கேமரா செட்டப்னு மட்டும்தான் ரிவீல் பண்ணிக்கிறாங்க. இது குவாட் கேமரா செட்டப்னு பார்த்தீங்கன்னா 48 MP மெயின் சென்சார் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. கூடவே 18 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அந்த அஃபிஷியல் சைட்டில். இது எதுக்கு காம்படிட்டாக எடுத்துன்னு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் லான்ச் பண்ணிட்டு இந்தியாவுக்கு எது காம்படிட்டாக எடுத்துன்னு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9க்கு. ஏன்னா ரெட்மி நோட் 9ல இப்போ தான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க ஹீடியோ G85 ப்ராசரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே ப்ராசரோட இந்த மொபைல் வரத்துக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரெட்மியை பார்த்துட்டு இவங்க காம்படிட்டாக ஒரு மொபைலை அக்ரஸிவ் ப்ரைஸில் எடுத்துகிட்டு வந்தாலும் எடுத்துன்னு வராங்க. ரெட்மி நோட் 9 ஒரு 12,000 விற்கிது. இந்த மொபைலில் ஒரு 11,000 எடுத்துன்னு வராங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு குவாட் கேமரா செட்டப்போட தான் வருது. இது ஒரு நல்ல மொபைலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரியல்மியும் ரெட்மியும் காம்படிட் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு மொபைல் வந்தால் சரி தான். இத்தனை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாம்சங். சாம்சங்லேருந்து இப்போ அன்பேக்டு லான்ச்சிங் இவெண்ட் இப்போ August 5 இன்றைக்கி நடத்த போகிறாங்க. இந்த லான்ச்சிங் இவெண்ட்டில் அவங்களோட ஃபோல்டோட சக்ஸஸரான ஃபோல்டு 2வை இந்த லான்ச் இவெண்ட்டில் லான்ச் பண்ண போகிறதா நிறைய லீக்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது கூடவே இந்த ஃபோல்டு மொபைலில் என்ன ப்ராசர் கொடுக்க போகிறாங்கன்ட்டு நிறைய லீக்ஸும் சொல்லிட்டாங்க. ஸ்னாப்டிராகன் E65+ இதில் ஆம்லெட் டிஸ்பிளே தான் வரப்போகுது 6.85 இன்ச்சுக்கு. அது கூடவே இது நல்லா ஃபோல்டபுளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் லைட் வெயிட் கிளாஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபோல்டபிள் ஸ்க்ரீன்ன்றதுனால கொஞ்சம் நம்ம ஃபோல்ட் பண்ணுற வகையாக. அது கூடவே இதில் நிறையா லான்ச் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி சாம்சங்கோட நோட் சீரீஸும் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த நோட் சீரீஸ்னு பார்த்தீங்கன்னா Note S20, Note S20+, Note S20 Ultra இந்த 3 வேரியண்ட்டையும் லான்ச் பண்ணுவாங்க. கூடவே அவங்களோட வாட்சஸ் அண்ட் பேண்டையும் எதிர்பார்த்துட்டுருக்காங்க. கூடவே இந்த OnePlus இப்போ பட்ஸை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பட்ஸையும் இந்த லான்ச்சிங் இவெண்ட்டில் திடீர்னு இந்த அன்பேக் பண்ணி அவங்க காமிச்சாலும் காமிப்பாங்க. ஏன்னு தெரியல. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் இந்தமாரி தான் ஏர்பாட்ஸை ஆப்பிள்கிட்டருந்து எடுத்துக்கிட்டு நிறைய கம்பெனிஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ சாம்சங் தரப்புலேருந்தும் நம்ம சாம்சங் ஏர்பாட்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த லான்ச்சிங் இவெண்ட்டில் August 5 இன்றைக்கி தான் தெரியும் அவங்க என்னென்ன மொபைல்ஸை லான்ச் பண்ண போகிறாங்க, என்னென்ன கேஜெட்ஸையும் லான்ச் பண்ண போகிறாங்கன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 9th நம்ம இதை பற்றி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விவோ. விவோவோட S7 இப்போ சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதை பற்றி இப்போ சைனாவோட சைட்டில் இப்போ லீக் பண்ணிட்டுருக்காங்க. அதை பற்றி டீஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த S7 என்ன ப்ராசர் கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ண விவோவோட X50 Pro என்ன ப்ராசர் கொடுத்துருக்காங்களோ அதே ப்ராசரில் தான் இந்த S7 ப்ராசர்லேயும் மொபைல்லையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த S7 மொபைலில் ஸ்னாப்டிராகன் 765G எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ ப்ரைஸிங்க்கு எத்தனை வருவாங்கன்னு இந்தியாவுக்கு தெரியல. ஆனால் அங்கே எத்தனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ்னு தெரியல. ஒன்று சைனாவில் ஒன்று லான்ச் ஆகல. லான்ச் ஆனதுக்கு இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ போகிற S7 பற்றி. S7 பற்றி இவ்வளோ தான் எனக்கு டீட்டெயில் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த S7 எவ்வளோ ப்ரைஸுக்கு எத்தனை வருவாங்கன்னு தெரியல. இது எஸ் சீரீஸ்ன்றதுனால இது செல்ஃபி ஃபோக்கஸ்டு மொபைல். செல்ஃபி கேமராவை ஒன்று கொஞ்சம் இந்த S1 Pro ஒன்று கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் நிறைய சீரீஸே மிஸ் ஆகுது. இப்போ திடீர்னு S7 லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸ்னாப்டிராகன் 765G. நீங்கள் இந்த மொபைல் கோசம் எதிர்பார்க்குறீங்களா கமெண்ட்ஸில் போய் சொல்லுங்கள். டென்த்தை நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நூபியா ரெட் மேஜிக் 5S. இந்த மொபைலோட லான்ச் இவெண்ட் இப்போ சைனாவில் நடக்க போகுது. July 28 சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 865+ கொடுக்குறாங்க. ஆம்லெட் டிஸ்பிளே அண்ட் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து சென்ட்ரிஃபிகல் ஒரு ஹைப்பர் கூலர் டெக்னாலஜி இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து இது எவ்வளோக்கு ப்ரைசிங் பண்ணுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 3700 யுவான். இது இந்திய மதிப்பில் 41,000 இந்த எத்தனை வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது 8GB 120GB தான் அவங்களோட கேமிங் மொபைல்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க பேஸ் வேரியண்ட்டாக கொடுத்துட்டுருக்காங்க. இதுலேயே அது 8GB 120GB வேரியண்ட்டை பேஸ் வேரியண்ட்டை எடுத்து வந்து 41,000 லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா OnePlus 8 ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குது. இந்த கேமிங் மொபைல் நீங்கள் வாங்கினீங்கன்னா கேமர்ஸுக்கு நல்லாயிருக்கும். இதில் ஃப்ளூவடாக இருக்கும். நல்லா இந்த 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால ஒன்று நீங்கள் நிறைய டெக் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சிருமா, டெக்னிக்கல் நாலேஜை பற்றி தெரிஞ்சிக்கணுமா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் இல்லைனா டிஸ்லைக் கீழே இருக்க செக்ஷனில் போய் சொல்லுங்கள். கூடவே உங்களோட கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.